அனைவருக்கும் வணக்கம். இப்போ வெண்டைக்காய் சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டுக்கிறோம். சோம்பு சீரகம் பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சின்ன தக்காளி ஒன்று, இதை நல்லா வதக்கிடணும். தக்காளி வதங்கிருச்சு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுடுறோம். வெண்டைக்காய் வதக்கினது, சாம்பார் பவுடர் வீட்டில் அரைச்சது, கடையில் வாங்கின சாம்பார் தூள், ப்ளஸ் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு. புளி பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ரெண்டு கொதி, அந்த சாம்பார் பவுடர்னால் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பருப்பு மூணு விசில் போட்டு வேக வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றலாம். புளிப்புத்தன்மை குறைகிறதுக்கு கொஞ்சம் சக்கரை, லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் ரைஸோட இட்லியோட தோசையோடனும் நல்லாயிருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.